தமிழ் சினிமாவிற்கு சர்வதேச அளவில் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். சூர்யா தொடர்ந்து சிறப்பான பல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. சுதா கொங்காரா இயக்கத்துல சூர்யா நடிச்சிருந்த சூரரை போற்று படம் சிறப்பான படமா காணப்பட்டது. இந்த படம் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால நேரடியா ஓடிடியில ரிலீஸ் ஆனது. ஒரு சாமானிய நபர் எவ்வாறு எளிமையான விமான பயணத்தை சாதாரண மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மையமா கொண்டு வெளியான இந்த படம் சூர்யாவின் சினிமா கெரியர்ல சிறப்பா அமைந்தது. தொடர்ந்து அவரது அடுத்த படமான ஜெய்மீன் படமும் அவருக்கு சிறப்பா கை கொடுத்திருக்கு. அவரது நடிப்பு மற்றும் தயாரிப்புல அமேசான் பிரைம்ல நேரடியா இந்த படமும் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. தற்பொழுது இந்த படம் கொண்டாடத்திற்கு உள்ளாகி வருது. IMDb-ல 9.6 புள்ளிகளுடன் இந்த படம் முதலிடத்தை பெற்றது ஒரு சிறப்பு. தொடர்ந்து சர்வதேச அளவுல இந்த படம் பல்வேறு பாராட்டுகளை பெற்று வருது. பழங்குடியின பெண்ணுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளை மையமா கொண்டு எடுக்கப்பட்டிருக்க இந்த படம் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. சூரரை போற்று படம் ஆஸ்கார் பந்தயத்துல கலந்து கொண்டு சிறந்த பட பரிந்துரைக்கு தேர்வானதற்காக இறுதி கட்டத்துல தேர்வாகாம வெளியேறியது. இந்த நிலையில சிறந்த 276 படங்கள்ல ஒன்றா தற்பொழுது ஜெய்பீம் படம் ஆஸ்கார் பட்டியலுக்கு தேர்வாகியிருக்கு. வரும் பிப்ரவரி மாதத்துல சிறந்த பரிந்துரைகளின் பட்டியல் வெளியாக இருக்க நிலையில அதுல ஜெய்பீம் படம் தேர்வாகுமா என்று அனைத்து தரப்பினரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வாறு தேர்வாகி படம் ஆஸ்கார வென்றா அது ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ளும் தருணமா அமையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. படம் உலக அளவிலான ஒரு பிரச்சனைய முன்னெடுத்திருக்கு. காலகாலமா அடிமட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகார வர்க்கத்துல இருப்பவங்க நசுக்குவது என்பது நடந்து கொண்டே இருக்குது. அவர்களுக்கு குரல் கொடுப்பது என்பது சாதாரணமா நடந்து விடுவதில்ல. இத்தகைய கவனிக்கப்படாத விஷயங்களை முன்னெடுத்து வருவது சமீப காலங்களா தமிழ் சினிமாவில நடைபெற்று வரவேற்புக்கு உள்ளாகி வருது. சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்களின் பார்வைக்கு கொண்டு வரும் இத்தகைய முயற்சிக்கு ரசிகர்களும் ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. அந்த வகையில ஒரு பெரிய சமூக பிரச்சனைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்க ஜெய்பீம் படம் ஆஸ்கார வென்றா அதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு சர்வதேச அளவுல தீர்வு ஏற்படும் வாய்ப்பு ஏற்படலாம். உலக அளவில் மீண்டும் பட்டையை கிளப்ப போகும் பாடல் புட்டபொம்மா புட்டபொம்மா என்று அனைவரையும் முணுமுணுக்க வைத்த இலசுகளை ஆட்டம் போட வைத்த பாடல் புட்டபொம்மா. இந்த பாடல்ல அல்லு அர்ஜுனின் உடையும் ஸ்டைலும் சும்மா தாறுமாறா இருக்கும். அல்லு அர்ஜுனுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்களை பெறுவதற்கு இந்த பாடல் காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த இந்த பாடலுக்கு நடன இயக்குனரா இருந்த ஜானி மாஸ்டர் புட்டபொம்மா பாடலுக்கே டஃப் கொடுக்க போகும் பாட்டு ஒன்று வரப்போகுதுன்னு கலக்கலான அப்டேட் கொடுத்திருக்காரு. அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிச்ச தெலுங்கு படம் அல வைகுந்த பிரமலு, இதுல பூஜா ஹெக்டே, ஜெயராம், தபு, நிவேதா பெத்ராஜ், த்ரிவிக்ரம், ஸ்ரீனிவாஸ் இயக்கிய இந்த படம் திரையரங்குல வெளியாகி மிகப்பெரிய வெற்றிய பெற்றது. குறிப்பா இந்த படத்துல இடம்பெற்ற புட்டபொம்மா பாடலை பார்க்கவும் ரிப்பீட் மோட்ல பாடலை கேட்கவுமே பலர் திரையரங்குக்கு திரும்ப திரும்ப வந்தாங்க. அனைவரின் வரவேற்பை பெற்ற அல வைகுந்த பிரமலு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல பெற்று தந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் தமனின் இசை. படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் பெரிய வரவேற்பை பெற்றது. யூடியூப்ல தற்பொழுது வர புட்டபொம்மா பாடல் ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த பாடல்ல அல்லு அர்ஜுன் பூஜா ஹெக்டேவின் நடன அசைவு அனைவரையும் வியக்க வைத்தது. இந்த பாடலுக்கு நடனம் அமைத்த ஜானி மாஸ்டர் தற்பொழுது பீஸ்ட் படத்துல நடன இயக்குனரா பணியாற்றி வராரு. சமீபத்துல நிகழ்ச்சி ஒன்றில கலந்து கொண்ட இவர் புட்டபொம்மா பாடல் இந்தியாவையே அதிர வைத்த பாடலாகும். அந்த பாட்டுக்கே டஃப் கொடுக்கும் வகையில தளபதி விஜய் படத்துல ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவலை அடுத்து தளபதியின் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. நெல்சன் இயக்கத்துல உருவாகி வரும் பீஸ்ட் திரைப்படத்துல விஜய் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. பீஸ்ட் படத்துல ரீமிக்ஸ் பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த நிலையில ஒருவேளை இந்த பாட்டு தான் ஜானி மாஸ்டர் சொன்ன பாட்டா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு வராங்க.